வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தயனிதி, இது நம்ம சேனல் தயனிதி அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன். இது வந்து ஒரு ஜோதிடர் சம்பந்தப்பட்ட சேனல். நம்ம சேனலில் வழக்கமாக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் இது வரைக்கும் கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் ஜோதிட ரீதியாக போட்டுருக்கோம். இந்த வகையில் பார்க்கும்போது ஐபிஎல் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு, இதில் வந்து முக்கியமான மேட்சஸ் மட்டும், அதாவது 13வது மேட்ச்லேருந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது நேற்று ரெண்டு மேட்ச் நடந்துச்சு, இங்கிலாந்து வர்சஸ் அயர்லாந்து மேட்ச் நடந்துச்சு. இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் மேட்ச் நடக்கும், அயர்லாந்து சும்மா விடாது, இங்கிலாந்தை போட்டு ஒரு காட்டு காட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதேமாரி ஒரு காட்டு காட்டினாங்க. கடைசி வரைக்கும் மேட்ச் போய் இங்கிலாந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் மேட்ச் கடைசி வரைக்கும் போகவே இல்லை, மேட்ச் வந்து பாதியில் நின்றுச்சு. திட்டத்திட்ட டிஎல்எஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு அயர்லாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த வகையில் நம்ம பிரிடிக்ஷன் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ பால் பிர்னி அவர் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். இந்த பக்கம் ஜிம்பாப்வே வர்ஸ், அதுக்கடுத்து நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ரெண்டாவது மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் லக்னத்திலேயே ராகு இருக்கார். இந்தமாரி இருந்துச்சுன்னா இதேமாரி தான் சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் சர்ச்சை உண்டாச்சு அப்படின்னும் ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணிவிடும். அதேமாதிரி நேற்று தொடர்ந்து மழை காரணமாக அந்த மேட்ச்சை நடக்காமல் பாயிண்ட்ஸ் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டாங்க, இதுவும் வந்து ஒரு நஷ்டம் தான். இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சேனலில் வந்து புதுசாக பார்க்குறோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மழை பிரசனம், மழை பிரசனத்தை நம்ம முன்கூட்டியே கணிக்கலாம். இருந்தாலும் இதே கணிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதையும் நம்ம இன்னும் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. பட் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். என்னோடய அனுபவத்துக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்க்கும்போது மூணு மேட்ச் இருக்குது. சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து செகண்ட் மேட்ச்சு, பாகிஸ்தான் வர்சஸ் ஜிம்பாப்வே மூணாவது மேட்ச், இதெல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ், இந்த மேட்ச் 22nd மேட்ச், 22nd மேட்ச்சு, சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ், 27 அக்டோபர் 2022 தேர்ஸ்டே 8:30 AM நம்ம நாடு டைமிங்க்கு, அங்கே 2 மணி, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னியில் நடக்குது இது. சிட்னின்னு சொல்லுவாங்களா, அது எனக்கு தெரில, சிட்னின்னு சொல்லுவாங்க தமிழில். லக்னம், மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் கும்ப லக்னம், மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், துலாமில் கேது, புதன், சுக்கிரன், சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன் மகரத்தில் சனி, மீனத்தில் குரு, லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி அவிட்டம் 4, சூரியன் சுவாதி 2, சந்திரன் விசாகம் 4, செவ்வாய் மிருகசிரிசம் 3, புதன் சித்திரை 3, குரு உத்திரட்டாதி 2, சுக்கிரன் சுவாதி 2, சனி அவிட்டம் 3, ராகு பரணி 3, கேது விசாகம் 3. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காங்க. விளையாடுற பாசிபிலிட்டி சொல்ல 11 பேர் ரெண்டு டீம்லேயும் உங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. சவுத் ஆப்ரிக்கா டீமில் குயின்டன் டிகா, டெம்பே பூமா, ரீலி ரோசவ், ஐடன் மாரம், டேவிட் மில்லர், ட்ரஸ்டன் ஸ்டம்ஸ், வேனே பார்னல், கேஷவ் மகாராஜ், டெஜிசோ ரபாடா, ஆண்ட்ரிஸ் நோட்ஜே, லுங்கி நெகிடி, இவங்களாம் வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு விளையாட பாசிபிலிட்டி சொல்ல பேர்கள். அதே போல் பங்களாதேஷ் டீமில் நஜிபுல் அசைன் சாண்டோ, சௌமியா சர்கார், லிட்வன் தாஸ், ஷகிப் அல் ஹசன், அஃபீஃப் ஹொசைன், மெஹிடி ஹசன் நுருல் ஹசன், மொசடாக் ஹொசைன், டஸ்கின் அகமத், முஸ்தாஃபிசர் ரஹ்மான், ஹசன் மஹ்மூத், இவங்களாம் வந்து பங்களாதேஷ் டீமுக்காக விளையாட பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்கள். டாஸ் யார் வின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் பிளேயர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குயின்டன் டிகாக், எய்டன் மார்கம், டேவிட் மில்லர், லுங்கி நெகிடி, ககிசோ ரபாடா, ரீலி ரோசோ, 6 பேர் சொல்லியிருக்கேன். ஆப்ஷனாக கிறிஸ்டின் சம்ஸ், ஆப்ஷனாக நான் கிறிஸ்டின் சம்ஸ் சொன்னாலும் அவர் இன்னைக்கு முக்கியமான பிளேயராக ரோல் பண்ண போகிறாரு, அவருக்கு இன்னைக்கு முக்கிய பங்கு இருக்கும் இன்றைக்கி மேட்ச்சில். இந்த பக்கம் பங்களாதேஷ் டீமில் பார்த்தீங்கன்னா, ஷகிப் அல் ஹசன், அஃபீஃப் ஹொசைன், முஸ்தாஃபிசர் ரஹ்மான், நஜிபுல் ஹொசைன், ஹசைன் மஹமூத், இவங்க 5 பேர். ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டஸ்கின் அகமத். இன்னைக்கு பங்களாதேஷ் டீம்னு சும்மா சொல்ல முடியாது, பங்களாதேஷ் டீமில் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நான் மேன் ஆஃப் தி மேட்ச் இல்லை, கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பிளே வந்து நல்ல ரோலை வந்து பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆப்ரிக்காவுக்கு இன்றைக்கி ஒரு சவாலாகவே இருக்கும் இன்றைக்கி மேட்ச்சு. சரி, மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேன் ஆஃப் தி மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா டீம் வின் பண்ணால் டேவிட் மில்லர் அப்படின்னா எய்டன் மார்னம் அவர்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பங்களாதேஷ் டீம் வின் பண்ணால் நஜிபுல் ஹசைன் சாண்டோ அவங்க வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படின்னா ஹசன் மஹமூத் அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் சொல்கிற நண்பர்களே, டாஸ் சவுத் ஆப்ரிக்கா, பெஸ்ட் பிளேயர்ஸ்
குயின்டன் டிகாக், ஏடன் மர்ரம், டேவிட் மில்லர், லுங்கி நெகிரி, ககிசோரபாடா, ரேலி ரிசவ், ஆப்ஷனாக ட்ரிஸ்டன் ஸ்டம்ப்ஸு. இந்த பக்கம் பங்களாதேஷ் டீமில் ஷகிப் அல் ஹசன், அஃபீஃப் ஹொசைன், முஸ்தபிசர் ரகுமான், நஜிபுல் ஹசைன் சாண்டோ, ஹசன் முகமது, ஆப்ஷனாக டஸ்கின் அகமத். இவங்க மேன் ஆஃப் தி மேட்ச் டேவிட் மில்லர், அப்படின்னா ஏடன் மர்ரம். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால், ஒருவேளை பங்களாதேஷ் டீம் வின் பண்ணால் நஜிபுல் ஹசைன் சாண்டோ அப்படின்னா ஹசன் முகமது ரெண்டு பேரை அலட்சியம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேனலை புதுசாக பார்க்குறோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வின்னிங் டீம் எதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வின்னிங் டீம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்கள் நண்பர்களே. தயவுசெய்து பெட்டிங் பண்ணாதீங்க, இதுதான் உங்கள்கிட்ட கேட்குற ரிக்வஸ்ட். தொடர்ந்து நம்ம மேன் ஆஃப் தி மேட்ச் கரெக்டாக சொல்கிறோம், மேட்ச் கரெக்டாக சொல்கிறோம், டாஸ்க் கரெக்டாக சொல்கிறோம், இதெல்லாம் கரெக்டாக சொன்னாலும் நிறைய விஷயம் இருக்குது. இதில் நான் தொடர்ந்து நிறைய தடவை தப்பாக சொல்லியிருக்கேன், அண்ணா இதெல்லாம் வந்து விதிங்க, அதெல்லாம் வந்து நடக்கிறது தான் நடக்கும். இது வந்து நம்ம வாயால் ஒரு கணிப்பு வரணுன்றது வந்து விதி, அதுவும் விதி தான். நம்ம ஏதோ சொல்கிறோம் அது நடக்குது, அது எல்லாமே ஜோதிடம், கடவுளோட அனுகிரகம், அதெல்லாம் வந்து உண்மை. இருந்தாலும் தயவுசெய்து யாரும் பெட்டிங் பண்ணாங்க, ஒரு சில தடவை எல்லாமே நான் கரெக்டாக சொல்லிவிட்டேன், நான் கடவுளாக ஆகிட போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த ஜோதிடம் உண்மைதான், அதுக்காக நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ எவ்வளோ பேர் அல்ட்ரா லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க சொல்கிறது நிறைய தடவை கரெக்டாகலாம். நாம் வந்து ஒரு பூச்சி, ஒரு எறும்பு மாரி, நமக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப கம்மி, அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து பெட்டிங் பண்ணாதீங்களை. நான் தொடர்ந்து அடுத்தது ரெண்டு வீடியோ போகிறேன், இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து, பாகிஸ்தான் வர்சஸ் சிம்பாப்வே மேட்ச்சு, அதையும் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து. நன்றி நண்பர்களே, நன்றி.